மேடம் என்னன்னா அரசு எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கு ஆனால் இங்க இருக்கிறவங்களுக்கு தான் பாராட்டிற்கெல்லாம் மனம் இல்லை நீங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க சுகாதாரத்துறை சூப்பராக எங்கிக்கிட்டு இருக்கு அங்கங்க திருட்டு சம்பவங்கள்லாம் இப்படி ஒரு எட்டு கோடி பேர் இருக்கிறோம் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க காமாட்சி ஐயா பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார் அம்மா உணவகத்தை நாங்கள் மூடனமாக நடத்திட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொன்னார் அம்மா உணவகம் ஆரம்பிக்கப்பட்ட போது அதிமுக ஆட்சி முடிகிற வரைக்கும் அதில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் வரைக்கும் சாப்பிட்டாங்க மக்கள் இன்றைக்கி அரசே ஒரு டேட்டாவை க்ரியேட் பண்ணுறாங்க த்ரூ மீடியா என்ன அப்படின்னாங்கன்னா ஒன்றரை லட்சம் பேர் தான் சாப்பிட்றாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் ஒன்றரை லட்சம் அந்த ஏழு லட்சம் அஞ்சு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சம்னு காமிச்சிட்டு பார் ஒன்றரை லட்சம் பேர் சாப்பிட்றாங்க அதனால நாங்கள் வந்து இதை மூட போகிறோம் அப்படிங்கிறது என்ன ஏற்கனவே இது மூடுவதற்கான எல்லா வேலைகளையும் பார்த்து பலத்தை எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து இப்போ சைலண்ட்டாக அப்படி இருக்காங்க சரிங்களா ரெண்டாவது ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் யாருக்காக நம்ம வேலை பார்க்குறோம் ஸோ பொதுவாக வந்து டெமக்ரட்டிக் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது வந்து மக்களோட வெல்ஃபேர்க்காக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் சரிங்களா இப்போ டிஎம்கேவும் மக்களோட வெல்ஃபேர்க்காக தான் வேலை பார்க்குறாங்க ஆனால் எந்த மக்களுக்கான வெல்ஃபேர் தான் தன்னுடைய கட்சிக்காரர்கள் வெல்ஃபேர்க்காக தன்னுடைய குடும்பத்தின் வெல்ஃபேர்க்காக அவங்களோட டெஃபனேஷனே நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருடங்களாக அப்படி தான் சரிங்களா தன்னுடைய குடும்பம் வளர வேண்டும் அப்படி என்றாலும் நான் வந்து ஃப்ளைட் ஏறி டெல்லிக்கு போய் சோனியா காந்தி அம்மையாரிடம் பேசி என்னுடைய குடும்பத்துக்காருக்கான அமைச்சரவையெல்லாம் நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு பேசி என்னங்க மேடம் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரேட்டஜி சார் நீங்கள் அதை வந்து நீங்கள் அதாவது என்னென்னா இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி சாணகேத்தனம் இந்த ரெண்டு வார்த்தையும் இந்த இருபது வருஷமா இந்த தமிழ்நாட்டு அரசியலில் சீப்படுறது மாதிரி வேறு எங்கேயுமே சீப்பட்டது கிடையாது அப்படி இந்த வார்த்தையை போட்டு பாடாக படுத்துறீங்க இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராஜி ஸ்ட்ராஜியா ஏன் குடும்பம் வாழணுங்கிறது இப்போ வந்து அந்த அம்மா கிளினிக் இருக்குன்றதுக்குள்ள அது வந்து நம்ம அது சர்வ சாதாரணமாக அது பேசிட்டு இருக்கோம் அது வந்து என்னென்னா ஒட்டுமொத்த உலகத்துக்குமான அது ஒரு உதாரணம் இப்போ நீங்கள் வந்து ஹூ என்ன சொல்லுதுன்னா ஆயிரம் பேருக்கு ஒரு மருத்துவர் அப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்த நீங்கள் வந்து அம்மா ம மருத்துவங்கள் அப்படிங்கிறது இது என்னென்னா ஈஸியிலி அக்சஸபிள் ஈஸியிலி அப்ரோச்சபுள் அந்த கிளினிக் வந்து எங்கே அமைஞ்சிருக்கிறது மக்கள் ஈஸியாக போய் அதை ஆக்சஸ் பண்ணணும் நடந்தே போயிட்டு 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 வர தூரத்தில் இருக்கணும் ரெண்டாவது அப்ரோச்சபிள் யார் அப்ரோச்சபிள் டாக்டர் அப்ரோச்சபிளாக இருக்கணும் இந்த ரெண்டு இதையும் ஒரு திட்டமாக வச்சு தான் அங்கே கொண்டு வந்தாங்க எப்பயுமே டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுன்னா செய்கின்ற ஒரு வேலை என்ன அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் ஒரு அம்மா உணவகம் சரி இருந்தா அம்மா கிளினிக்கு சரி அம்மா மருந்து கடைகள் மலிவு விலைக்கு நீங்க கொடுக்கறது இது இந்த மாதிரியான மக்கள் வந்து நேரடியாக பயன்படுறது இதில் எங்கேயுமே இடைத்தரகர்லாம் ஒருத்தரும் வரமாட்டாங்க ஒரு இடைத்தரகர் கூட வரமாட்டாங்க இது வந்து டைரக்ட் பெனிஃபிஷியரிஸ் நான் ஒரு பேஷண்ட் அப்படின்னா நான் டைரெக்டாக அந்த டாக்டரை போய் பார்க்கலாம் டைரெக்டாக நான் போய் மருந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டைரக்ட் பெனிஃபிஷரி அதில் எல்லாமே இருப்பாங்க ஆனால் இவங்க கொண்டு வர எல்லா திட்டங்கள்லையும் இடைத்தரகர்கள் வேணும் இவங்க கொண்டு வர திட்டமே இடைத்தரகர்கள் அந்த இடைத்தரகர்கள் அவர்கள் கட்சிக்காரர்களாக இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் இந்த இதெல்லாம் வைக்கிறாங்களே டேட்டா சென்ட்ரஸ் மாதிரி இல்லை அதெல்லாமே இன்னைக்கு அவங்க கட்சிக்காரர்களுக்கு தான் அமைத்து தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்குறாங்க சார் என்ன அப்ரோச் பண்ணுங்க நான் வாங்கி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ அதை நான் செய்கிற அது ஒரு செய்யற திட்டத்தனம் தான் அது நீங்க மறைவா செய்யுங்கன்றது போய் இப்ப திராவிட மாடல் ஆட்சியில் அது என்ன வந்துருச்சுன்னா நாங்க செய்கின்ற திர திட்டுத்தரங்களையும் ஓப்பனா ஆத்தன்டிக்கா பண்ணுவோம் நீங்க என்ன பண்ணிருவீங்க மீறி மீறி போனா அப்படி டிபேட் நடத்துவீங்க அதை தாண்டி உங்களால என்ன பண்ணிட முடியும் ஒரு எதிர்கட்சியாக எதிர்க்கட்சியோட பிரச்சனையாக இதை பேசுவீர்கள் அதை தாண்டி என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் தான் இந்த அலட்சியங்களுக்கு மிக முக்கிய காரணம் ரெண்டாவது இங்கே இந்த மருந்து ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் மருந்து பற்றாக்குறை என்பது ஒவ்வொரு முறையும் அது வந்து கிட்டத்தட்ட இவர்கள் ஆட்சிக்கு வந்த முதல் நாளில் இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கொரோனா பீரியட்ல இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க ஆனா இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணப்படலை டாக்டர் வேணாலும் கேட்டு பாருங்க அரசு ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற எந்த டாக்டர்கிட்டையும் நீங்க போன் அடிச்சு கேட்டு

என்னென்னமோ நீங்க யாருக்கோ ஐநூறு கோடி அறநூறு கோடி கொடுத்து இப்ப வந்து உட்கார்ந்துருக்கீங்க பிரசாந்த் கிஷோர்ங்கிற ஒருத்தரோட புத்திசாலித்தனத்தினால நீங்க ஆட்சியில் வந்து உட்கார்ந்து இருக்கலாம் அது நீங்க செய்கின்ற நடவடிக்கை இருக்கு இல்லையா நீங்க வந்து அம்மாவான உணவகங்களை நான் மூடணும்னு ஒரு குரல் எழுப்புறதோ இந்த மாதிரி நீங்க மக்களுக்கு டைரக்டா பெனிஃபிட் ஆகுற இந்த மாதிரியான திட்டங்களை நீங்க ஒழிக்கிறது சரி தாலிக்கு தங்கம் திட்டத்தை நீங்க ஒழிக்கிறீங்கன்னா சரி விடுங்க அது அது வந்து மினிமம் பெனிஃபிஷரிஸ் தான் இதுங்கும்போது போது உங்களுக்கு பரவாயில்ல அது இப்ப என்னன்னா இந்த சீசன் ஃபீவர்ங்கிறது கடந்த இரண்டு ரெண்டு மாதங்களாக இதை தான் நான் சொல்கிறேன் இந்த கவர்மெண்ட் ஏன் வெல்ஃபர் கவர்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது கடந்த இரண்டு மாதங்களாக எல்லா வீட்டுலேயும் வீட்டுக்கு நாலு பேர் இருந்தாங்கன்னால் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் காய்ச்சல் வருது அப்படியே குடும்பமே பற்றி கொள்கிறது இது இன்ன வரைக்கும் அது நகரங்களாக இருந்தாலும் சரி கிராமங்களாக இருந்தாலும் இந்த நாலு மாச இந்த ஒரு இந்த ரெண்டு மாதத்தில் இந்த தொடர் காய்ச்சலுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஆத்தண்டிக்கா நான் வந்து இத்தனை கேம்ப்பு போட்டிருக்கேன் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் நான் ஒரு சேலஞ்சாகவே இதை கேட்குறோம் இந்த டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் கேம்ப் இத்தனை போட்டிருக்கோம் இந்த இந்த இடங்களில் இத்தனை இந்த கேம்ப் போட்டிருக்கோம் இத்தனை பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வந்தாங்க அவர்களுக்கு நாங்கள் இந்த மருந்து கொடுத்தோம் இந்த நோய் என கண்டறிந்தோம் இங்கே அவங்க டெஸ்ட் பண்ணாங்க இதில் இந்த நோய்க்கு நாங்கள் இவ்வாறு சிகிச்சை அளித்திருக்கிறோம் சொல்லிட்டு இந்த பேஷண்ட் டேட்டா ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் சென்னை ஒரு வளர்ந்த டிஸ்ட்ரிக்ட் தானே இல்லையா இப்போ நீங்கள் திருவள்ளூரில் வந்து போலி மருத்துவர்கள் அவ்வளோ பேர் ஏன் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா சென்னை மாதிரி ஒரு வளர்ந்த மாவட்டத்துக்கு பக்கத்து மாவட்டத்தில் அது இருக்குது அப்படிங்கும் போது அங்கே போலி டாக்டர்ஸ் ஏன் உருவாகிறாங்க அப்படின்னீங்கன்னா டாக்டர் ஒரு மிக முக்கியமான ஒரு ரீசன் சொன்னார் அதை நம்ம மேலோட்டமாக பிடிச்சிட்டோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த தமிழ்நாடு மினி மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க எல்லாருமே போலி டாக்டர்கள் நீங்கள் போலி டாக்டரை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் யாரும் ரெஜிஸ்டர் பண்ணலையோ அவன்லாம் போ போலி டாக்டர் ரெண்டாவது எம்பிபிஎஸ் படிக்காமல் நீங்கள் மருத்துவம் ஒரு நான் இருந்தேன் அந்த வேலை பார்த்தேன் இந்த வேலை பார்த்தேன் அவங்க எல்லாருமே போலி டாக்டர்ஸ் தான் தென் வந்து என்னன்னா இங்கே இந்த நீங்கள் மெடிக்கல் கவுன்சிலை வந்து முடிச்சு ஊத்தி முட்டிங்க நீங்க அங்க நான் ரெஜிஸ்டர் பண்ணா தானே நான் சரியான டாக்டர் இல்லையா டாக்டர் வரணும் இன்னைக்கு இந்தியா இந்தியாலேயே மிகப்பெரிய பிரச்சனை அது தமிழ்நாட்டில் என்னன்னா தமிழ்நாட்டில் நீட் வந்ததுக்கு அப்புறம் வெளியே போய் வெளிநாடுகள்ல போய் படிச்சுட்டு வருவாங்க அவங்க முறையா இங்க ஒன்னொரு எக்ஸாம் எழுதி அப்புறம் தான் இங்க டாக்டர் ஆக முடியும் அது எல்லாமே இங்க இல்லாம அவங்க பாட்டில் எங்காவது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிடல்ல போய் உட்காந்துக்கிறாங்க அது எல்லாமே ரெகுலர் ரெகுலரைஸ் பண்றதுக்கு இங்க சரியான சட்ட திட்டங்கள் உருவாக்கப்படவில்லை ரெகுலரைஸ் பண்றதுல என்ன சிக்கல் அரசுக்கு அதுதானே சரியானது ஏன்னா அவங்க தகுதியான நபரா ஒருத்தங்களுக்கு மருந்து பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு வெல் எக்யூப்டாக இருக்கிறாங்களா அப்படிங்கறத அரசு தானே முடிவு முடிவு பண்ணணும் நீங்கள் ஒரே இது ஒரே ஒரு இது என்ன அப்படின்னீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள நடத்தப்படுகின்ற மெடிக்கல் காலேஜஸ் அப்புறம் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் பெரிய அளவில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த காவேரி ஹாஸ்பிட்டல் இங்கே சென்னையில் இருக்க காவேரி ஹாஸ்பிட்டலோ திருச்சியில் இருக்க காவேரி ஹாஸ்பிட்டலோ சொல்கிறேன் இந்த ஹாஸ்பிட்டல் யாருடையது

நீங்கள் இந்த போலி மருத்துவர்கள் உருவாகிறார்கள் அப்படின்னா அது இன்னொரு பக்கம் இன்னொன்று இந்த மருத்துவத்துறைக்குள் இவ்வளவு சிக்கல்கள் ஏன்னு உருவாகிறது என்றால் இதனைக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மருத்துவத்துறை அந்த துறை உள்கட்டமைப்பிலிருந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து இருக்கிற எம்ப்ளாயீஸ் வரைக்கும் கிடைக்கிற மருந்துகள் வரைக்கும் இவ்வளோ தூரம் அந்த துறை ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா அதுக்கு முப்பது வருடங்கள் ஆட்சியிலிருந்து அதிமுக மிக முக்கிய காரணம் என்பதை திமுக காரர்கள் கூட மறுக்க மாட்டார்கள் அது மிக முக்கிய காரணம் ஆனால் இரண்டு ஆண்டுகளாக ஓடி ஓடி உழைத்திருக்கிறாரு மா சுப்பிரமணியன் அதனாலதான் சுகாதாரத்துறை இந்தளவுக்கு இருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க அவர் கிரவுண்டில் ஓடி ஓடி உழைக்கிறார் சார் அது நம்ம மறுப்பதற்கே இல்லை கிரவுண்ட்ல அவர் ஒரு ஓடி ஓடி உழைக்கிறார் அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அவர் துறையில் இவ்வாறு செய்திருந்தால் இந்த ஒரு தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு ரெண்டு மாதம் வீட்டு வீட்டுக்கு ஒரு காய்ச்சல் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து அதை யாருமே பேசாமல் அது இவ்வளோ சைலண்டா போகுது இப்போ திடீர்னு அந்த காய்ச்சல் எல்லாத்தையும் எது மேலே பழிய போட்டுருவாங்கன்னா கொரோனா டெஸ்ட் பண்ணாம அலாஃபா சானே எல்லாத்தையும் கொரோனா மேலே பழிய போட்டு முடிஞ்சு போச்சு ஆனால் இது கொரோனா இல்லாம வேற ஏதோ ஒரு ஸ்ட்ரெயின் அந்த கொரோனால ஒரு புதிய ஸ்ட்ரெயின் கூட வந்திருக்கலாம் ஆனால் அதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது இன்ன வரைக்கும் அதை ஒரு ரெண்டு மாசமா காய்ச்சல் தமிழ்நாடு முழுக்க எதாவது ஒன்று உறுதிப்படுத்துனாங்களா அப்போ இது என்ன அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் இது மக்கள் நலன் சார்ந்த அரசு கிடையாது இஷ்யூ அப்படிதானே ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்னாங்க மது கொரோனானால கட்டாயம் அப்படின்னு மாஸ்க்கு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன மாஸ்க் போட்டுக்கிட்டா நல்லது

முன்னாள் மேயர் இருக்காரு முன்னாள் மேயர் நம்ம இந்த மெடிக்கலான மெடிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்குல்ல நீ மாஸ்க் போட்டுட்டா நல்லது மாஸ்க் போடலைன்னா நல்லது ஊசி போட்டுக்கிட்டா நல்லது ஊசி போடலைனா நல்லது இதுக்கு டெஸ்ட் எடுத்தா நல்லது இது இது வந்து நான் இந்த அந்த துறையோட அமைச்சராக இருந்தாலும் நான் அப்படி சொல்ல முடியாது இப்போ நேற்று இதே மாதிரியான ஒரு கேள்வி முன்னாள் எம்பி எம்பி இவர் கிட்ட கேட்டாங்க தம்பிதுரை கிட்ட கேட்டாங்க அப்பர் அவர் வந்து ஒரு எம்பியாக இருந்தபோது மிக நேர்மையாக ஒரு பதில் சொன்னார் நான் நல்ல துறை அமைச்சர் கிடையாது நான் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் கிடையாது நான் இதற்கு பதில் சொல்ல முடியாது அது நேர்மை சார் அதுக்கு பேரு எனக்கு தெரியல அதனால நான் சொல்லலை மீடியால எல்லாம் ஏதாவது கேள்வி கேட்கறாங்க நான் எதையாவது ஒரு பதில விட்டு போறதுங்கிற அவர் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டரா நீங்கள் மாஸ்க் போட்டுக்கிட்டா நல்லது நான் மாஸ்க் போடலாம் இல்லை எதையாவது நாலு வெப்சைட்ல போயிட்டு ரிசர்ச் பேப்பர்ஸை படிச்சுட்டு தேர்வு செய்து அந்த துறையை ஒப்படைக்கல